குன்னூர் அருகே சுற்றுலா பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பக்கத்தில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தென்காசியில் இருந்து 54 பயணிகளுடன் ஊட்டிக்கு சென்ற சுற்றுலா பேருந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.